அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி எத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்த. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து பெருமாளின் 712வது நாமம் சர்வாசு நிலையா. ஓம் சர்வாசு நிலையாய நமஹ. அனைத்து ஜீவருடைய இருப்பிடமாக இறைவன் இருக்கிறான், ஜீவர்களெல்லாம் போய் தங்குகின்ற இடமாக இறைவன் இருக்கிறான் என்று இந்த நாமத்திற்கு பொருள் சொல்கிறோம். ஜீவர்களை பொறுத்தவரையிலே இவனன்றி இன்பம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வருகிறது. உலகத்தில் இருக்கிற விஷயங்களில் இன்பம் இருப்பதாக நினைத்து கொண்டு பல விதங்களில் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற ஜீவன்கள், பிறகு ஒரு குருவின் அருளினாலே இறைவனுடைய அருளினாலே சத்தியநிபாதம் ஒத்திடும் காலத்து உத்தம சத்குரு தரிசனமாகும் என்றபடி ஒரு குருநாதன் வருகிற பொழுதோ அல்லது இறைவனுடைய கருணையினாலோ புரிந்து கொண்டு விட்டார்கள் சொன்னால் இவனன்றி வேறு இன்பம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள விடுவார்கள். சச்சிதானந்தம் என்று எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கின்ற ஒரு நிலை பகவானுடைய நிலையாக இருக்கிறது. இந்த ஜீவர்கள் இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடுகிற பொழுது இருக்கிற இடம் அந்த இறைவன்தான் என்பதை உணர்ந்து கொள்ளும் நிலையிலே அப்பொழுது அவனோடு ஒன்றிவிட்டு அந்த ஆனந்த நிலையிலே லயித்து விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பிராணிகளுக்கெல்லாம் உறைவிடமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா வடிவமாக இறைவன் இருக்கிறார். அதாவது இறைவனை பரமாத்மா என்றும் உயிர்களை ஜீவாத்மா என்று சொல்கிறோம். ஆனால் உண்மை என்ன சொன்னால் இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே தான் பரமாத்மா என்கிற அந்த தத்துவம் இருக்கிறது. ஒரு பெரிய மரம் இருக்கிறது. இந்த மரத்திற்கு காரணமாக ஒரு விதை இருக்கிறது. இந்த விதை பூமிக்கு அடியிலே நடப்பட்ட பொழுது அந்த விதைக்குள்ளிருந்து உருவானது தான் இந்த மரம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மரம் அந்த விதைக்குள்ளே இருந்தது என்று யாருக்காவது தெரியுமா? எனவே பக்குவம் வருகிற பொழுது உள்ளிருக்கிற அந்த முளையானது அழகாக புறப்பட்டு வளர்ந்து மரமாகி விடுகிறது. எனவே மரத்தைத்தான் பார்க்கிறோம். காரணம் காரியம்னு சொல்வார்கள். காரண பிரம்மமாக இருக்கிற ஒன்று வடிவமற்ற பிரம்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரிய பிரம்மமாக அது அவதாரங்களாகவோ அல்லது நம்மேல் வைத்த கருணையினாலே ஒரு வடிவம் எடுத்தோ வருகிற பொழுது ஆலயத்தில் நாம் காணக்கூடிய விக்கிரகமாக வடிவத்திலே வருகிற பொழுதெல்லாம் நாம் பார்க்கிற ஒழியே இதற்கு அடிப்படையாக இருக்கிற காரண பிரம்மமாக இருக்கிற அந்த பிரம்மத்தை நாம் உணர்வதில்லை. ஆனால் உண்மையிலே பார்த்தோமானால் எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் இறைவன் அழகாக அமைந்திருக்கிறான். ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது என்று அழகாக திருமூலர் சொல்வார். இப்படி உள்ளே இருக்கிற அந்த அற்புதமான தத்துவத்தை இங்கே நாம் சர்வாசு நிலைய என்று சொல்லுகிறோம். ஜீவர்கள் உயிர் சக்தி, அதாவது பிராணசக்தின்னு சொல்கிறார்களே, அப்படி பிராணமானது உறையுமடைகின்றாக உறையுமடையமாக அதே நேரத்திலே இந்த பிராணனாது ஒடுங்குமிடமாக இருக்கிறார். எல்லா உயிர்களும் ஒடுங்கக்கூடிய இடமாக, அதனால்தான் ரமண பகவான் சொல்லுகிற பொழுது உதித்த இடத்திலே ஒடுங்கு என்பார். எங்கிருந்து உதிக்கிறதோ அந்த இடத்திலேயே ஒடுங்கி விடுவது. எண்ணம் எங்கிருந்து புறப்படுகிறதோ அந்த புறப்பட்ட இடத்துக்கே அது மீண்டும் போய்விடுகிற பொழுது அகந்தை என்று இல்லாத நிலையிலே அந்த நான் என்கிற அந்த பரிபூர்ண வஸ்துவை நம்மாலே உணர முடிகிறது. எனவே நான் யார் என்கிற கேள்வியிலே நாம் போகிற பொழுது புற விஷயங்களை விட்டுவிட்டு அக விஷயமாக உள்ளே போகிற பொழுது அந்த நான் யார் என்பதற்கான விடை கிடைத்து விடுகிறது. எல்லா உயிர்களும் ஒடுங்குகின்ற இடம் என்று இங்கே பார்க்கிற பொழுது எல்லா உயிர்களும் புறப்பட்ட இடமாக இருக்கிற ஒன்றுதான் இவையெல்லாம் மீண்டும் ஒடுங்குகின்ற இடமாக இருக்கின்றன என்று பார்க்கும். விழிப்பு நிலையில் இருக்கிற பொழுது புலன் பொறிகளெல்லாம் தாங்களே இயங்குவது போல காட்டிக்கொள்ளுகின்றன. கண் ஏதோ தான் பார்ப்பது போலவும் காது ஏதோ தான் கேட்பது போலவும் ஒரு மாய உணர்வை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் தூங்கும்போது பார்த்தோமானால் இந்த பொறிகள் புலன்கள் எல்லாமே ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே ஒடுங்கி விடுகின்றன. அப்படி ஒடுங்கி விடுகிற பொழுது கண் பார்ப்பதில்லை, காது கேட்பது இல்லை, நாம் தூங்குகிறோம். அப்படி தூங்குகிற பொழுது சுகமாக தூங்கினோம் என்று சொல்லுகிறோம். சுழுத்தியிலே வருகிற பொழுது
இந்த சுக நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஜாக்ரத், சொப்பனம், சுழித்தி என்று நல்ல விழிப்பு நிலையிலே தூக்க கனவிலே கடந்து ஆழ்ந்த உறக்கம் என்று வருகிற பொழுது அங்கே இங்கே அடக்க ஒடுக்க நிலை என்று ஏற்படுகிறது. அதே போல் சமாதி நிலையிலேயும் இந்த நிலைதான். ஆகவே இந்த லயம்னு சொல்லக்கூடிய இணைப்பிலையும் சமாதி என்று சொல்லுகிற நிலையிலும் அத்தனை ஜீவர்களும் இந்த பிராணசக்தியாக உள்ளே இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே ஒடுங்கி இருப்பது பரமாத்மன ஒடுங்குகின்றன என்று பார்க்கிறோம். கோபிமார்கள் அழகாக சொல்வார்கள், கண்ணா எங்களை விட்டு நீ போய்விடாது, அப்படி போய்விட்டாயானால் நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது, ஏனென்றால் நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணமே நீதான் என்று ஒரு குறிப்பு சொல்கிறார்கள். இதற்கு உதாரணம் சொல்கிற போது சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் கண்ணா நீ ஒரு தண்ணீரைப் போல, குளத்தில் இருக்கிற தண்ணீரைப் போல, நாங்கள்லாம் மீன்களைப் போல. தண்ணீர் இல்லை என்றால் மீன்கள் இருக்க முடியுமா? நீர் உல எனின் உல நீளமும் மீனமும் என்று கம்பர் அழகாக ராமாயணத்தில் சொல்வார். இப்படி எப்பொழுது நீர் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அங்கே தாமரையோ அல்லது மீன்களோ இருக்க முடியும். தாமரை கூட நீர் வற்றிவிட்டால் கிழங்காக இருந்து கொண்டு மறுபடியும் நீர் வரும்பொழுது முளைத்து தாமரையாக வந்துவிடும். ஆனால் மீன்களோ தண்ணீர் இல்லை சொன்னால் அப்பொழுதே உயிரை விட்டுவிடும், அவை மீண்டும் அந்த தண்ணீரிலே வாழ்வதற்குரிய வாய்ப்பு கிடையாது. அதேபோல் இங்கே கோபிமார்கள் சொல்கிறார்கள், நாங்களெல்லாம் மீன்களைப் போல, நீ எங்களை விட்டு போய்விட்டாயின் சொன்னாலேயே நாங்கள் உயிரை விட்டு விடுவோம், உயிரற்றவர்களாக ஆகிவிடுவோம் என்று சொல்கிற பொழுது அந்த உயிர் சக்தியாக பிராண சக்தியாக இருப்பது கண்ணன் தான் என்பதை புலப்படுத்துகிறார். எனவே உயிருக்குள்ளே அந்தர்யாமின்னு சொல்லுவார்களே, அப்படி உள்ளுக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பிரம்மமாக இங்கே சக்தியாக இறைவனை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நான் சொல்கிறோம், உயிருக்கு உயிரானவன். சாதாரணமாக பேசுகிற பொழுது நமக்கு ரொம்ப வேண்டியவர்களை எனக்கு உயிருக்கு உயிரானு சொல்கிறோம். இவர்களெல்லாம் சாதாரண மாயையிலே பிரகிருதியிலே இருந்து கொண்டிருக்கிற உறவுகள் தான். ஆனால் உண்மையிலே பார்த்தோனால் உயிருக்கு உயிராக ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது என்று இந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிற சிவமாக இருக்கிற அந்த பிரம்மத்தை நாம் உணர வேண்டும் என்று பார்க்கிறோம். உபநிஷத்தில் சொல்லுகிற போது சுவேதாச உபநிஷம் சர்வ ஜீவே சர்வசம்சே என்று சொல்லுகிறது. பிரகதான உபநிஷத்தில் சொல்லுகிற பொழுது பிராணே திஷ்டன் பிராணதாந்தரகாம். இவர் இடத்துல இப்பொழுது வெளிச்சமே இல்லைன்னு வைத்துக்கொள்ளும், சூரிய வெளிச்சம் படுகிறது. இதுவரையிலே இருட்டில் இருந்தவர்களுக்கு சூரிய பிரகாசத்தை பார்த்த உடனேயே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு திருப்தி ஏற்படுகிறது. அதே போல் காற்றே இல்லாமல் இருக்கிற இடத்துல காற்று வீசுவதாக வைத்துக்கொள்ளும். அப்பொழுது காற்றே இல்லாமல் துடித்து கொண்டிருக்கிற பொழுது காற்று வீசுகிறது என்று வந்தால் அங்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதே போல் உணர்வு இல்லாத பிராணசக்தி இல்லாத ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்துலே கண்ணன் என்கிற இந்த பரம்பொருள் தத்துவம் வருகிற பொழுது பார்த்தோமானால் அந்த ஜீவன் இயங்க தொடங்குகிறது. இந்த பிராணசக்தியானது தன்னுடைய அழகான வேலையை செய்ய தொடங்குகிறது. அப்படி தொடங்குகிற பொழுது அங்கே இறை உணர்வை நம்மாலே புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஆனந்தம் ஏற்படுகிறது. அதைத்தான் இங்கே அழகாக சொல்கிறார்கள். கண்ணன் வருகிற பொழுது அந்த கண்ணனாலேயே எல்லா கோபிமார்களும் மகிழ்ந்தார்கள். கண்ணன் இங்கே அஸ்தினாபுரத்துக்கு வருகிற பொழுது பாண்டவர்கள் மகிழ்ந்தார்கள். கண்ணனுடைய வரவினாலே அஸ்தினாபுரம் மகிழ்ந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். குழந்தையாக இருந்தபொழுது கண்ணன் கோகுலத்தை மகிழ்வித்தான். சிறையிலே அவன் பிறந்த பொழுது தாய் தந்தையரை மகிழ்வித்தான். பிறகு இங்கே பாண்டவரத்திலே வந்து சேர்ந்தான், பாண்டவர்களை மகிழ்வித்தான். சாந்தி வீதி முனிவர் ஆஸ்திரமத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது குச்சேலர் முதலிய நண்பர்களை எல்லாம் மகிழ்வித்தான். சிறுவனாக இருந்தபோது கோபிமார்களை மகிழ்வித்தவன் தன்னோடு விளையாடிய கோப சிறுவர்களை எல்லாம் மகிழ்வித்தான். பார்க்கிற பொழுது அவன் ஒரு இடத்துக்கு வந்தான் என்றால் அந்த இடத்திலே மகிழ்ச்சி என்பது ஏற்பட்டு விடுகிறது என்ற ஒரு நிலை வருகிறது. சங்கர பாத்மா சொல்லுகிற பொழுது சர்வயேவா சர்வம் பிராண ஜீவாத்மகே யாஸ்மத்ரே வசதே நிலீயந்தே சர்வாசுநிலையாக என்று இந்த பொருளை குறிப்பிடுகிறார். பராசர் சொல்கிற பொழுது ஏவம் சர்வ பிராணாலம்பரம் சர்வாசுநிலையாக. கண்ணன் இல்லாமல் பசுக்கள் கிடையாது. இந்த பசுக்களெல்லாம் கண்ணனை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கணும். கண்ணன் வந்தால்தான் இந்த பசுகளுக்கு உயிரே வரும். பசு என்று சொல்லுகிற பொழுது இங்கே ஜீவாத்மாக்களையும் குறிக்கும். இறைவனுக்கு பசு பத்தி என்று வரும். நாம் எல்லாம் பசுக்கள், இறைவன் பத்தி. இடையிலே மறைத்து கொண்டிருப்பது பாசம் என்கிற உலகம். எனவே இப்படி இறைவன்
தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிற எல்லாவற்றிலேயும் நாம் புரிந்து கொள்ளுகிற வகையிலே வெளிப்படுத்தி கொண்டு விட்டானால் ஆனந்தம் என்ற ஒன்று ஏற்பட்டு விடுகிறது. எனவே இங்கே சர்வாசு நிலையா என்ற நாமத்தை நாம் பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் ஆனந்தத்தை தந்து கொண்டிருக்கிற ஒரு பிரம்ம நிலையை இறைவன் உடையவனாக இருக்கிறான். அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்தத்தை நாம் தேடி செல்ல வேண்டும். நாம் வெளியிலே ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு வேண்டிய ஆனந்தம் வெளியிலே இல்லை, அது நமக்கு உள்ளேயே இருக்கிறது. சச்சித் ஆனந்தம் என்று நிலையான ஒரு ஆனந்தம் நமக்குள்ளே இருக்கிறது. எனவே இந்த மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை. அமிர்தம் இகபவதி என்கிறது வேகம். இந்த இடத்திலே அமிர்தம் இருக்கிறது. அமிர்தத்தை தேடி நாம் பார்க்கலுக்கு செல்ல வேண்டும் என்றோ அதை கடைய வேண்டும் என்றோ இல்லை, நமக்குள்ளே கடைய வேண்டும். அழகாக சொல்லுவார் அப்பர் பெருமான், இந்த பிரம்மம் என்கிற அந்த இறைநிலை எங்கே இருக்கிறது? விரகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றூளான் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிக்குமே. இப்படி முருக வாங்கி கடைகள் என்பதைத்தான் கோபிமார்கள் செய்தார்கள். கோபிமார்கள் செய்கிறபோது தயிரை கடைந்தார்கள் என்று நான் சொல்கிறோம். தயிரை கடைந்து வெண்ணை கொண்டு வந்தார் என்றால் அங்கே குறிப்பிடுகிற பொருள் என்னவென்றால் அவள் தங்களுக்குள்ளே கடைந்தார்கள். தங்களுக்குள்ளே இருக்கிற கண்ணன் வெளிப்படுகின்ற வகையிலே பிரேம பக்தியினாலே கடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி கண்ணனை நாம் உள்ளுக்குள்ளே அனுபவித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஆனந்த நிலை ஏற்படுகிறது. அந்த ஆனந்த நிலைத்தான் இங்கே சர்வாசு நிலையகா என்று நாமத்தினாலே குறிப்பிட்டார்கள். அந்த ஆனந்தம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் வெளியிலே இருக்கிற விஷயங்களை நோக்கி நம்முடைய மனம் போகாமல், எண்ணங்கள் போகாமல், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த தோன்றிய இடத்திலே ஒடுங்குதல் என்ற நிலையிலே எங்கிருந்து எண்ணங்கள் உதயமாகின்றனவோ அந்த இடத்துக்கு போய்விட்டோமானால் எண்ணமே இல்லாத ஒரு மனோலயம், பிறகு மனோநாசம் ஏற்பட்டு அழகான ஒரு முக்தி ஆனந்தத்தை நம்மாலே அனுபவிக்க முடிகிறது. இப்படி ஆனந்த நிலை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எடுத்து காட்டுவதற்கு நமக்கு ஒரு குருநாதர் தேவை. எனவே இந்த குரு என்ன சொல்கிறார், நீ புறப்பொருள்களை ஆனந்தத்தை தேடி கொண்டு போகிறாயே, இந்த நிலையற்ற சந்தோஷத்தை தேடி போகாது, உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்தத்தை நீ தேடிச் செல். அமைதியாக இருந்து பொறி புலன்களை எல்லாம் இறைவனை நோக்கி செலுத்துங்கள், சேனலைஸ்னு சொல்வார்கள். எங்கோ போகிற அந்த மனத்தையெல்லாம் பிடித்து இறைவனிடத்தில் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துகிற பொழுது இந்த பொறி புலன்கள்லாம் இறைவன் நோக்கி போகிற பொழுது அவையெல்லாம் பயனுள்ள வகையிலே நமக்கு இறைவனை காட்டித் தருகின்றன என்று பார்க்கிறோம். அதனால் தான் அருணகிரியா குறிப்பிடுகிற பொழுது முருகனிடத்தில் கேட்பார், தாருலாவிய நீள் குடல் வேயலாவிய தோழியர் சார்பிலே திரிவேனை நின்னருளாலே சாமவேதியர்வானவர் ஓதி நான் மலர் தூவிய தாளில் வீழவினாமிக அருள்வாயே. எனவே பொறிபுறங்களை எல்லாம் எங்கோ போகின்ற பொறிபுறங்களை எல்லாம் இழுத்து இறைவனிடத்தில் செலுத்துகின்ற ஒரு அற்புதமான நிலைத்தான் இங்கே சர்வாசு நிலையா நாமத்தினாலே நாம் தெளிவு பெறுகிறோம்.